மதுரை தெற்குவாசல் முகைதீன் ஆண்டவர் தர்கா சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை தெற்குவாசல் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முகைதீன் ஆண்டவர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து மின் விளக்குகளால் கப்பல் போன்று அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரதம், சிலம்பாட்டம், மேலதாள வாத்தியங்கள் முழங்க, ஒட்டகம், யானை, குதிரையுடன், வான வேடிக்கையுடன் தெற்கு மாட வீதி, காஜிமார் தெரு, நேதாஜி ரோடு, சிம்மக்கல், நெல்பேட்டை வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர்வலம் நிறைவடைந்த நிலையில் தர்காவில் அமைந்துள்ள ரப்லா ஷரீபில் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றதையடுத்து தர்காவிற்கு வந்தோருக்கு சந்தனம் வழங்கப்பட்டது. விழாவில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினா்.